वेलकम टू सेवर आईएएस एफ टू बी सेशन इनकी अक्टूबर 3, 2022 उड़े हिंदू पेपर फ्रंट टू बैक कंप्लीट और गोत्रू पन्ला न्यूज पोरदक बिफोर तिरुकुरल पाकला इयर्चलुम ईटलुम कातलुम कात वहुत्तलुम वल्ला दरसु अदावदु उर अरसु अप्डिंगरु वंदु एप्डी इरुकनु अप्डिना पोरुले ईटरदुकाना वळिय उंडाकनु लाइक टैक्स अंद मारीला அதே மாதிரி ஈட்டின அந்த பொருளை வந்து பாதுகாக்கணும் சேமிக்கணும் அதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல வழியில் எஃபெக்டிவான வேலை வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து கவர்னன்ஸில் இதை கோட் பண்ணலாம். டேப் வாட்டர் அது ரிலேட்டடாக ஜல் ஜீவன் மிஷன் 2019 கொண்டு வந்திருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இவங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டேப் வாட்டர் வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டு எல்லாருக்குமே வந்து 2024 கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை முன்னிட்டு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 62% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு இந்தியாவில் எல்லாருக்குமே வந்து அந்த டேப் வாட்டர் ஆக்சசிபிள் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில ஸ்டேட் வந்து ரொம்ப கம்மியாக அவங்க ஸ்டேட்டெலாம் வந்து அதாவது அந்த டேப் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப டெஃபிசிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தந்த ஸ்டேட் தான் பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி 88% சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தோன்னா 86%, ஹிமாச்சல் பிரதேஷ் 82, கோவா தெலுங்கானா இதெல்லாம் வந்து டேப் வாட்டர் ரூரல் ஏரியாஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுல ஹையஸ்ட்டில் இருக்காங்க. கம்மியாக இதில் இருக்காங்க பார்த்தோன்னா ராஜஸ்தான், மணிப்பூர், கேரளா, அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டு, அப்புறம் திரிபுரா இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க எதை டிஃபைன் பண்ணி ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது இந்த மாதிரி ஸ்டேட்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்களே அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அட்லீஸ்ட் 55 லிட்டர் வந்து பர் டேக்கு கிடைக்கணும், த்ரூ அவுட் த இயர் கிடைக்கணும். ஸோ அதை வச்சு இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் வந்து 95% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் பிஹெச் வேல்யூ இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. எபோவ் 57% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு எப்படி இருக்காங்க அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பிஃபோர் வந்து அந்த வாட்டர் வந்து ப்யூரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3% எப்படி இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்க்கு அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்து வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அயன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அன்வான்ட் மாலிகல்ஸு அப்புறம் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இது என்ன அப்படின்னா இந்தோனேஷியா ரிலேட்டடா. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் பார்த்தோன்னா ஜகர்த்தா. ஸோ இதில் ஃபுட்பால் மேட்ச் நடத்துருக்கும் ஸ்டேடியமில், அந்த ஸ்டேடியமோடைய கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 30,000 பீப்புள் தான் இருக்க மாதிரி இருக்கும். அந்த டீம் அதாவது ஃபுட்பால் மேட்ச்சில் லோக்கல் டீம் வந்து வின் பண்ணிடும் தோற்றுருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் பீப்புள் அங்கே இருக்கவங்கலாம் உள்ளே வந்து பெரிய கலவரம் மாதிரி நடந்து அதில் ஒரு 125% வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இன்ஜுரியாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக சிறுத்தரை சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து செரம்பாடி ரேஞ்ச் அங்கே வந்து கண்ணி வெள்ளை அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அதில் மாட்டி இது இன்ஜுரி ஆகிருக்கு. இப்போ அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதை சேஃபாக வந்து வச்சுருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருக்கும் இல்லையா அதுபடி யார் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ஸ் 2020 இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த சிறுத்தைகளுக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஸ்லூத் பியர் அப்படின்னா அந்த சோம்பேறி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அந்த கண்ணீரில் மாட்டி இறந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இது ரிலேட்டடாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதாவது ஆப்கான் வந்து தாலிபான் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம விசா வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ இதனால் வந்து இங்கே இந்தியாவில் ஆப்கான் ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவில் படிச்சிருப்பாங்க. இவங்க மறுபடியும் வந்து ஆப்கான் போயிட்டு இப்போ அவங்களால வந்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்து படிக்க வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் சீக்கிரமாக வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விசா ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எமர்ஜென்சி இ விசா அதாவது எக்ஸ்மிக்ஸ் இ விசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த விசாவுடைய என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானுடைய சிட்டிசன் இருக்காங்களே அவங்க வந்து இந்தியாவில் 66 மந்த் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே. இதான் அதோடைய ஃபீச்சரு. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இது வந்து ரினியூவல் எனர்ஜி அது ரிலேட்டடாக சுஸ்லான் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதோடைய ஃபவுண்டர் பார்த்தோம் அப்படின்னா துல்சி தந்தி. இவர் வந்து இப்போ கார்டியாக் அரசனால் இறந்துட்டார். இவர் இதான் வந்து இந்தியாவுடைய விண்டு மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 1995 வந்து இன்டர்நேஷ்னலில் அவங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து
ரொம்ப மேல இருந்தது. அந்த சமயத்துல இந்தியா வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்றதுக்கு இவரும் ஒன் ஆஃப் த ரீசனா இருந்தார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி. இது ரிலேட்டடா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செகண்டா இப்போ யுனைடெட் நேஷன் வேர்ல்டு ஜியோ ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த ஹைதராபாத்ல நடக்க போகுது. அக்டோபர் 10 to 14 வரையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து, அதாவது அரௌண்ட் 120 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போய் இந்தியா சைட்லேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ யூனியன் சயின்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஸ்பேஷியல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் வந்து 2025 அதோடய க்ரோத் ரேட் பார்த்தா 12.8% வரையும் அச்சீவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2021 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்காக செப்பரேட்டாக வந்து கைட்லைன்லாம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதுபோக வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து இதுக்கான சப்ஜெக்டை வந்து நம்ம கொண்டு வர, ஒரு அகாடமிக்கில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜியோ ஸ்பெஷியல் டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் எர்த்தோடைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதோடைய ஃபீச்சர்ஸ், அது போக வந்து இங்கே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மேப்பிங் பண்ணுறது, மேப் பண்ணுறது, அனலைஸ் பண்ணி அதுக்கான, அதாவது ஃப்யூச்சரில் ரிசோர்ஸஸ் வந்து எந்த மாதிரி நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மேப்பிங் மாதிரி இது நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதுக்காக நம்ம என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிமோட் சென்சிங்கு, ஜிபிஎஸ், ஜிஐஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 19th இன்டர்போல் ஜென்ரல் அசம்பிளி வந்து, இதில் வந்து 195 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ அக்டோபரில் வந்து நடக்க போகுது. ஸோ இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சைபர் க்ரைமு, ஃபினான்ஷியல் க்ரைமு, அதுக்கப்புறம் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் மீட்டில் வந்து இன்டர்நெட்டை நிறைய ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான இஷ்யூலாம் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்போல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து, அதாவது 195 கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய க்ரைம்ஸ்க்கு எதிராக க்ரியேட் பண்ணப்பட்ட பாடி தான் இது. ஸோ இவங்க வந்து போலீஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரியில் எந்த மாதிரியான டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு ஷேர் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான க்ரைம்ஸை வந்து தடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு போகலாம். ஓஎன்டிசி, ஓஎன்டிசி அப்படிங்கிறது ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி. இது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் ஒப்பீனியனுக்காக இது வச்சுருக்காங்க. லைக் அந்த ஆன்லைன், அதாவது இ காமர்ஸ் செக்டர் வந்து எந்த மாதிரிலாம் பூஸ்டப் பண்ணலாம், எந்த மாதிரியான சேஞ்சஸ், அதாவது லிபரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட்டில் எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளாட்ஃபார்ம், அதாவது சென்ட்ரிக் மாடல் அந்த மாதிரி இருக்குது. சென்ட்ரிக் மாடல் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ நம்ம அமேசானில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, அமேசானில் எந்த ட்ரேடர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த அமேசானில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ப்ராடக்ட் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். அதுக்கு அமேசானில் அக்கௌண்ட் வச்சு நம்ம ஃப்ளிப்கார்ட்டை போய் வாங்க முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுக்கு லிபரல் பண்ணுற மாதிரி இப்போது ஓப்பன் நெட்ஒர்க் மாடல் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல், அதில் என்ன அப்படின்னா, இப்போது நான் அமேசானில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட என்னால் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஸோ இது ஒரு ஒரு அம்பர்லாக்குள்ளே வந்துருவாங்க இவங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து லாகின் பண்ணுறோம் அப்படின்னா, வேறு வேறு சோர்ஸஸ்லேருந்து ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய பொருளை வந்து விற்கிறதுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட தான் வாங்கலாம். இதனால் எம்எஸ்எம்இ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, பீப்புள் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ். இது வந்து ஒரு ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன், இது எங்கள் இந்தியாவில் இருக்குது. இது 1976 வந்து சத்யபிரகாஷ் நாராயணன் அவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓபா கிரிமினலைசிங் டிசென்ட் அண்டு ஸ்டேட் டெரர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2009 2022 வரையுமே வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்து ஓபாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஓபா வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ 2015 to 2020 வரையுமே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பாவில் 27.57% வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியன் பீனல் கோடில் பார்த்தோம் அப்படின்னா 49.67% வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கேசஸ், அது ஓப்பாவுக்கு கீழே வந்து கேசஸ் வந்து நிறைய பேர் மேலே போடுறோம், ஆனால் கன்ஃபார்ம் ஆகிறாங்களா கன்விக்டு, அது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் கம்பேர்ட் டு ஐபிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட வெப்சைட்டில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணக்கூடிய 456 கேஸ், இதில் 78% ஆஃப் த கேசஸ் வந்து ஓப்பாவில் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ஐ ஆக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இவங்க வந்து 2008 26/11 மும்பை டெரர் அட்டாக் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து டெரரிசம் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஏஜென்சியை.
இவங்க வந்து அதாவது இந்தியனுடைய சாவரனிட்டி செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி இதுக்கு எதிராக நடக்கக்கூடிய டெரரிசம் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இவன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டிருந்து இவங்க பெர்மிஷன் வாங்கணும், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் அவசியமும் இல்லை, அதை எடுக்க கேட்கணும்னு இல்லை. நெக்ஸ்ட்டு போகலாம். இது வந்து கிளீனஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக ஸ்வச் சுரக்ஷன் கிராமின் 2022 வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கானா தான் வந்து வில்லேஜஸ் ரொம்ப கிளீனாக வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் பார்த்தோம்னா ஹரியானா, தேர்ட் பிளேஸில் பார்த்தோன்னா தமிழ்நாடு இருக்காங்க. இந்த ஸ்கீம் எப்போலாம் இதில் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் இருக்கும் இல்லையா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் அந்தமான் இருக்காங்க, அந்தமான் நிக்கோபார் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ கொண்டு வந்திருப்போம், 2014 கொண்டு வந்திருப்போம். இதோடைய செகண்ட் ஃபேஸ் இப்போ போயிட்டுருக்கு, 2020 வந்து கொண்டு வந்திருப்போம். இதோடய எய்ம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல் 600,000 வில்லேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இது வந்து ஓப்பன் டெஃபெகேஷன் அதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக டாய்லெட்ஸ் பில் பண்ணி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறதா கொண்டு வந்தது. இதில் நியூஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாம். இது வந்து என்ஆர்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஏஇ இருக்காங்கல்ல, அவங்க வந்து இமிக்ரேஷன் வந்து நியூ பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாலிசி மூலமாக வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க அப்புறம் அவங்க ஜாப் ரிலேட்டட் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களா, ஸோ அவங்களாம் ரொம்பவே பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன அப்படின்னா, அங்கே யூஏஇயில் ஸ்டே பண்ணியிருக்க பர்சன் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து அவங்க வச்சுக்கலாம், லாங் ஸ்டேக் வச்சுக்கலாம். பட் பிஃபோர் அந்த மாதிரி இருக்காது, விசிட் பண்ணிட்டு உடனே வர மாதிரி இருக்கும், இப்போ அந்த மாதிரி இல்லை. அதுபோக வந்து கோல்டன் விசா முன்னாடி 5 இயர்ஸ் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது மல்டிப்புள் என்ட்ரி விசா, டூரிஸ்ட் விசா, அதாவது டூரிஸ்ட் வந்து அங்கே போனாங்க அப்படின்னா பிஃபோர் வந்து 30 டேஸ் தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்க முடியும், இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 90 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து இப்போ ஜாப் தேடுவோம்ல, ஸ்கில்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு போய் ஜாப் தேடுறவங்க வந்து பிஃபோர் வந்து ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் தேவை, பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்களே போய் ஓனாக போயிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இது போக கோல்டன் விசா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ் மெடிசனில் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் வந்து 6.7 லேக் பர் மந்த் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து டொமஸ்டிக் லேபர் ஒருத்தவங்களை கூட அங்கே வச்சுக்கலாம், ஸோ அது கூட அலோவ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அது இந்தியன் லாங்குவேஜ் இருக்கும்ல, அது ரிலேட்டடாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 2021 வந்து ஒரு ஹை பவர் கமிட்டி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட நேம் பார்த்தோன்னா பாரதிய பாஷா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு, யார் தலைமையிலனா பத்மஸ்ரீ சாமு கிருஷ்ண சாஸ்திரி இவர் தலைமையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 மதர் டங்கில் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் லைக் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லலாம் வந்து மதர் டங்கில் தான் நம்ம சொல்லி கொடுக்கணும், டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை முன்னெடுத்து இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனில் எந்த மாதிரி ரோல்லாம் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு டிராஃப்ட் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இப்போ பயன் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 35 மதர் டங்க் வந்து, அதாவது 35 இந்தியன் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யூஎஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் இவங்கெல்லாம் சேர்ந்து மிலிட்ரி கோஆப்ரேஷனை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, சைனாவுடைய அந்த க்ரோயிங் இருக்குல்ல, அந்த இப்போ தாய்வான் ஸ்டேட்டில் வந்து யூஎஸ், அதுபோக சைனா வந்து ஏசியா பெசிஃபிக் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட எய்மாக இருக்குது. இது போக இந்த யூஎஸ் வந்து ரீசண்டாக அரவுண்ட் 800 பில்லியன் வந்து பசிஃபிக் ஐலாண்ட் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது லத்திவியா ரிலேட்டடாக, லத்திவியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வந்து புதுசாக வந்து எலெக்ட் ஆகிருக்காங்க. அந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இதனால் ரஷ்யா ஸ்பீக்கிங் பீப்புள் மைனாரிட்டியாக வந்து லத்திவியாவில் இருக்காங்க, அவங்க சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னா, ஹரிக்கேன் வந்து ஃப்ளோரிடாவில் வந்திருக்கும். ஸோ வந்து லேண்ட்ஃபால் அந்த மாதிரிலாம் ஆனதுனால ஒரு 50% வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்கினோ ஃபேசோவில் லாஸ்ட் 1 இயராக வந்து மிலிட்ரி கோப் தான் போயிட்டுருக்கு, இப்போ மறுபடியுமே அவங்க செகண்ட் இயரில் வந்து டேக் ஓவர் பண்ணுறது, அங்கே ப்ரொட்டெஸ்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஃபர்கினோ ஃபேசோ அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் நேஷன் அது. ஸோ அது பார்த்துக்கோங்க. எக்கனாமிக் ரிலேட்டடாக
யூகே இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லீகல் அண்ட் ரெகுலேட்டரி இம்பீட்மெண்ட்ஸ் காரணமாக இந்தியாவில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய பிரான்ச் எக்ஸ்பான்ஷனோ இல்லை வந்து யூனிட் வந்து இண்டஸ்ட்ரி யூனிட் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு, அது அப்புறம் வந்து லேண்ட் அக்வசேஷன் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து கவுண்டர் ஃபிட் ப்ராடக்ட் சேல், இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து இன்னொன்று இருக்கும், கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதை வந்து இ காமர்ஸில் வந்து சேல் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு போக வந்து கண்ட்ராக்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய அது லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து சென்ட்ரல் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணாங்க, ஸ்டேட் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதனால் ரெட் டேப்பிசம், அதாவது டிலே இன் ப்ராசஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து அதாவது பிரான்ச் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து 43.68% வந்து டேக்ஸ் போடுறோம். டொமஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா 25.17 வந்து டேக்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து இந்தியா யூகே வந்து ட்ரேட் பேக்ட் வந்து இன்னும் சைன் பண்ணல, ஸோ டாக் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.